கர்த்தர் செய்திருக்கிற எல்லா நன்மைக்காக அநேகருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறார். சுகப்பிரசவத்தை அந்த மகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். வேலையை கொடுத்திருக்கிறார். ஆமேன். பலர் பலவிதமான பேசுகிற நேரத்தில் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் அற்புதங்களை செய்து திருமணம் நடைபெற உதவி செய்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு நல்ல அட்மிஷன், ஃபீஸ் கட்டுவதற்குரிய பணம், ஆமே நல்ல மார்க்குகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சாட்சி சொன்ன ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மேல் பாராட்டுகிற இரக்கத்திற்காக சோத்திரம், தயவிற்காக சோத்திரம். நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை எல்லாரும் உணர்ந்து கொள்ளலாம். அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது குஷ்டரோகியை சுகப்படுத்தினார். நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை சுஸ்தப்படுத்தினார். வீட்டில் ஜுரத்தோடு இருந்த ஒரு பேதுருவின் மாமியை சுகப்படுத்தினார். ஆமேன். பலவிதமான வியாதிகளை ஆண்டவர் சுகப்படுத்தினார். அசுத்த ஆவிகளை ஆண்டவர் துரத்தினார். அதே போல இந்த காலை வேளையிலும் உங்களுடைய கரத்தை தலையின் மேலே வைத்து சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் நம்முடைய இயேசு பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவர். நமக்காக நோய்களை சுமந்தவர். எல்லாரும் அவருடைய சிலுவையை நோக்கி பாருங்க. அவர் நம்முடைய நோய்களை சுமந்து விட்டார். எனக்கு இந்த வியாதி வந்து விடுமோ, இப்படிப்பட்ட பிரச்சனை வந்து விடுமோ, என்னுடைய சரீரத்தில் இந்த விதமான பலவீனம் வந்து விடுமோ என்ற பயத்தோடு இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த வேளையில் கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை, அன்றைக்கு நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை ஒரே வார்த்தையினால சுகப்படுத்தின ஆண்டவர், குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்தின ஆண்டவர், பேதுருவின் மாமியின் ஜுரத்தை அதட்டின ஆண்டவர், ஆமேன் அசுத்த ஆவிகளை துரத்தின ஆண்டவர், இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உம்முடைய குணமாக்கும் வல்லமை, உம்முடைய குணமாக்கும் வல்லமை உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. தலைக்குள்ளாக இருக்கிற நீர் கட்டுகள், சைனஸ் ப்ராப்ளம், இயேசுவின் நாமத்தினால் கண்களில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், காதுகளில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், தொண்டை கரகரப்புகள், தொண்டை வலிகள் இயேசுவின் நாமத்தினால் புறப்பட்டு போ என்று கட்டளை கொடுக்கிறோம். இருதயத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே. யார் யாருக்கெல்லாம் இருதயத்தில் அடைப்புகள் இருக்கிறதோ நீர் இப்பொழுது தொட்டு சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே குடல்களில் இருக்கிற புண்கள், ஆண்டவரே வாயு தொந்தரவுகள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகட்டும். சாப்பிட ஆண்டவரே இஷ்டமில்லாதபடிக்கு, பசி இல்லாதபடி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆண்டவரே சுகப்படுத்தும். கால் பிளாடர்ல பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே, நுரையீரல பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், குடல்களில பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், பைல்ஸ் ப்ராப்ளத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே, கிட்னியில பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், இவர்களை தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. குழந்தை இல்லாதபடிக்கு உமது சன்னிதானத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அற்புதங்கள் நடைபெறட்டும், அற்புதங்கள் நடைபெறட்டும் இயேசுவின் நாமத்தினால். வீடுகளில் ஜுரத்தோடோ பலவித பலவீனத்தோடோ நடக்க முடியாத வீடுகளில் இருக்கிறவர்களை இப்பொழுது நீ தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. எல்லார் கரங்களை உயர்த்தி குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளையிடும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவில், மாமியார் மருமகளுக்கு நடுவில் அன்பை நீர் ஊற்றும்படியாய், அன்பின் உறவை நீர் உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம். குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற பில்லி சூனிய கட்டுகள், வியாபாரங்களுக்கு விரோதமாக இருக்கிற பில்லி சூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால், மந்திரத்தின் ஆவிகள், வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகள், இவைகளை இயேசுவின் நாமத்தினால் கட்டி அத்தமாக்குகிறோம். ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை ஆண்டவரே, குறி சொல்லுதல் இல்லை. யார் வீடுகளுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் செய்திருந்தாலும் அவைகளெல்லாம் இப்பொழுது சாம்பலாய் போக கடவது என்று கட்டளை கொடுக்கிறோம். ஒரு விடுதலை தாரும். எங்களோடு நீர் பேசும். உம்முடைய நாமத்தை கிருபையாய் மகிமைப்படுத்தும்.
சிலுவையின் மூலமாக உண்டாகிற ஆசீர்வாதங்கள், நாங்கள் சிலுவையை சுமக்கிறது நிமித்தமாக ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் செய்ய போகிற கிரியைகள், அதற்கு அவசியமான பரிசுத்த ஆவியானுடைய பலனை எங்களுக்கு தருகிறதற்காய் சோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். கடந்த ரெண்டு நாட்கள் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மதுரையில் நடந்து நம்முடைய தமிழ் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸுக்கு போய் வர கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், நல்ல ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்க. கிடைக்கிற நேரங்களிலெல்லாம் வீணாக நேரத்தை செலவழிக்காதபடி என்ன செய்யுங்க, ஜபம் பண்ணுங்க. ஒவ்வொரு குறிப்பை எடுத்து வைத்து ஒருவேளை சபைக்கு வந்து ஜெபம் பண்ண முடிஞ்சவர்கள் ஜெபம் பண்ணுங்க. வீடுகளிலாவது இருந்து, ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துக்கு வர முடியாது ஒரு சிலருக்கு, ஆனால் வீடுகளில் இருந்து ஜபம் பண்ணுங்கள். ஜபத்தின் மூலமாக கர்த்தர் நம்முடைய பட்டணத்தில் தேசத்தில் ஒரு பெரிய மாறுதலை நிச்சயமாய் கொண்டு வருவோம். நமக்கு ஆண்டவருடைய எழுப்புதலில் என்ன இருக்கணும், பங்கு இருக்கணும். யாரோ ஜெபம் பண்ணாங்க எழுப்புதல் வந்தது என்று சொல்கிறதுக்கு பதிலாக பரலோகம் என்ன சொல்லணும், இந்த குறிப்பிட்ட சகோதரி, இந்த குறிப்பிட்ட சகோதரிகள் மூலமாக அவர்கள் ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் என்ன செய்தார், ஒரு பெரிய எழுப்புதலை தந்தார். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பின்மாறி மழை பொழியப்பட்டது என்று பரலோகம் நம்மை குறித்து சாட்சி சொல்லும். அப்படிப்பட்டவர்களாய் மாறும்படியாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நாம் இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டு வருகிறபடி இயேசுவோடு கூட சிலுவையை சுமந்து வாழ்வது. டாபிக் ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக், சரியா? இயேசுவோடு கூட சிலுவையை சுமந்து அவரோடு வாழ்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். மத்தேயு 16:24 எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 16:24, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன செய்யணுமா, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹலேலூயா. ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க சிலுவை அல்ல, இயேசு சிலுவையை பயம், அந்த வெயிட்டான அந்த சிலுவையை இயேசு சுமந்து செல்லும்போது அவருக்கு தூக்க முடியலை. அதனால் அவர் சிலுவையா, இயேசுவின் சிலுவையை எடுப்பதற்கு பலவந்தம் பண்ணினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதில் இயேசு சொல்கிறார், என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினான். இயேசுவை பின்பற்றி வர விரும்பினால் நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா, நம்மை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற கடவன். மத்தேயு 16:37-38 வாசிக்கும்போது, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு பாத்திரன். ஹலேலூயா. ஆண்டவராய் இயேசு தம்முடைய வாயை திறந்து சொல்கிறான், அவருக்கு பாத்திரன், அவருக்கு பிரியமானவன், அவருக்கு விருப்பமானவன் யார் என்று சொன்னால், நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு யாரை பின்பற்றணும், இயேசுவை பின்பற்றணும். 37 வாசிக்கிறது போல சில யோசிப்பாங்க, 37 போடுங்க, தகப்பனையாவது தாயாவது நேசிக்கிறவன் போடலை, எப்படி போட்டிருக்க, என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். தகப்பனையும் தாயும் கண்டிப்பாக நேசிக்கணும். வயசாக ஆக அவருடைய சரீர பலவீனங்கள் நடுவில் ஒருவேளை கணவரை இழந்த தகப்பனை இழந்த ஒரு தாய் தனியாக இருக்கலாம், அல்லது ஒரு தகப்பன் இருக்கலாம், அவர்களை கண்டிப்பாக நேசிக்கணும். நேசிக்கிறது என்பதை எப்படி நம்ம அறிவிக்க வேண்டும், அவர்களை கனப்படுத்தணும், அவர்களை விசாரிக்கணும், அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கணும். அவங்களாம் கஷ்டப்பட்டு தனியாக கிடக்கிற நேரத்தில் நம்ம இஷ்டம் போல் இருந்து, இப்படி வேத வசனம் போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்குது, உங்களை நேசிக்க வேண்டான்னு போட்டிருக்கு, நேசிக்க வேண்டான்னு போடலை. ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்னை விட அவர்களை நேசித்தார் எனக்கு பாத்திரம் அல்ல.
சிலருக்கு தகப்பன் தாயை பற்றி என்ன செய்ய மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. ஆனால் யாரை ரொம்ப நேசிப்பாங்க? பிள்ளைகளை. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. யார் அவருக்கு பாத்திரன் என்று சொன்னான்? இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தண்டையில் எல்லாரும் யோசித்து பார்க்கான். யார் பாத்திரன் என்று சொன்னால், அவன் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவன். என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அவரை பின்பற்றுகிறவன் தான் அவருக்கு பாத்திரன். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சிலுவையை சுமக்கிறவர்களாக, சிலுவையை எடுத்துக்கொண்டவர்களாக ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். நம்முடைய சபையின் குறித்து ஆண்டவருடைய தரிசனம் என்னவென்று சொன்னால், அவரை பின்பற்றுகிற சீஷர் கூட்டமாக நம்ம இருக்கணும். நம்ம எல்லாம் யாராக இருக்கணும்? இயேசுவை பின்பற்றுகிற சீஷராக மாறணும். நம்முடைய சபையின் தரிசனம் என்னவென்று சொன்னால், நான் உண்மையான ஆண்டவரை பின்பற்றுகிற சீஷனாக இருக்கணும், அவருக்கு பாத்திரராக நான் காணப்படணும். அதே போல நமது மூலமாக மற்றவர்களையே என்ன செய்யணும்? சீஷராக மாற்றணும். நமது வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய தெருக்களில் ஒரு மாறுதல் உண்டாகணும். நமது வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய இன ஜனத்தார் நடுவில், நண்பர்கள் நடுவில், பக்கத்து வீட்டார்கள் நடுவில் அவர்களுக்குள்ளே என்ன ஏற்படும்? ஒரு மாறுதல் உண்டாகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அதான் நம்முடைய சபையினுடைய தரிசனம் என்னென்னா, நான் சீஷராக மாறணும். சீஷராக மாறணும்னா என்ன அர்த்தம்? நான் உண்மையாக இயேசுவை பின்பற்றணும், சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். ரெண்டாவது, என் மூலமாக நான் மற்றவர்களை என்ன செய்யணும்? ஒரு மாறுதலுக்குள்ளே கொண்டு வரணும். விசுவாசிக்கிறீங்களா? நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனால்தான் இயேசு சொல்லியிருக்கிறார், நீங்கள் தான் உலகத்திற்கு வெளிச்சம். நம்மை சுற்றிலும் இருக்கிற இருள், எல்லாரும் யோசிச்சு பாருங்க, இருட்டு நேரத்தில் ஒரு சென்னைப்பட்டினம், ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணேன், இப்படி ஜோம் பண்ணேன், ஆண்டவரே நான் எப்படி இந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கணும், எனக்கு கற்றுத்தாரும். அப்போ ஆண்டவர் சொன்ன காரியம், ராத்திரி 12 to 2 வரைக்கும் நம்ம பட்டணம் எப்படி இருக்கிறது பாரு. ஆண்டவர் பார்க்கறது போல பார்த்தா, அந்த நேரங்களில் தான் பலவிதமான பாவங்கள், பலவிதமான கிளப்புகள், இந்த நாட்கள்லாம் ரொம்ப மோசமான காரியங்கள்லாம் நம்ம பட்டணத்தில் நடக்கு. சொந்த மனைவியை விட்டுட்டு ஏதோ ஒரு பெண்ணோடு கூட அலைகிறது, பெண்ணோடு கூட வாழ்கிறது, தப்பிதமாக நடக்கிறது. அதையே மற்றவர்கள், புருஷர்களே இதற்கென்று அலோவ் பண்ணுகிற காலமாக இருக்கிறது. என்னென்னா, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம் நிறைந்த இடங்களாக. நீங்கள் சொல்ல யோசிக்காதீங்க, அமெரிக்கான்னு யோசிக்காதீங்க, யூரோப்புன்னு யோசிக்காதீங்க, நம்ம பட்டணத்தில் கூட பயங்கரமான அருவறுப்புகள், ஆண்டவர் வெறுக்கிற காரியம் இருக்குது. யோசி பாருங்க, 12 to 2 வரைக்கும் தான் சொல்கிறாங்க, இந்த பிலிசூனியம் மந்திரம் வைக்கிறவங்கெல்லாம் அந்த நேரத்தில் தான் வைப்பாங்களாம். அதே போல் பாவங்கள் மாத்திரமல்ல, பலவிதமான மக்களை கெடுக்கக்கூடிய பலவிதமான அசுத்த வல்லமை நிரப்பப்படுகிற அந்த நேரங்கள், குடிக்கிறவன் குடிச்சிட்டு போய் பயங்கரமான அநியாயங்கள்லாம். இந்த 12 to 2 வரைக்கும் தான் வேலைக்கு போகிறாங்க, காசு வாங்குறாங்க, ஏதோ குடிச்சு பயன். வாலிபர்கள், முந்தைய நாட்களில் வாலிபர்லாம் வீடுகளில் இருப்பாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் 11 எட்டி பாருங்கள், வாலிபர்கள் நின்றுட்டுருக்காங்க. போலீஸ் வந்து விசாரிக்கிறான், எதுக்குன்றெல்லாம் நமக்கு தெரியலை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், பயங்கரமான நம்முடைய பட்டணம், இந்த பட்டணம் மாறுவதற்கு ஆண்டவர் ஒரு மாறுதலை கொண்டு வரணும்னா, நம்ம யாராக மாறணும்? ஜெபிக்கிறவங்களாக மாறணும். ஹலேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்கள் பட்டணத்தை மறுரூபப்படுத்தும், பட்டணத்துக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்து இந்த அருவறுப்பான பாவங்களிலிருந்து எங்கள் பட்டணம் என்ன செய்யணும்? விலகணும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? இந்த NLAGக்குள்ள, இந்த இடங்களுக்குள்ள நம்ம கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் வீட்டில் போன பிறகு இஷ்டம் போல் வாழ்கிற வாழ்க்கையில் உங்கள் வட்டாரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க.
உங்களுடைய இன ஜனத்தாருக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படியாயினும் கர்த்தர் மன கண்களை திறந்து ஜீவனுள்ள தேவனை கர்த்தர் மக்களுக்கு என்ன செய்யணும், அறிவிக்கணும். ஹலேலூயா. ஆவியானவருடைய அந்த பலத்தோடு கூட, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமையோடு கூட சில சமயங்கள் ஆண்டவரே எனக்கு எப்படி ஜோமனு தெரியலன்னா, நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் எதில் ஜோமன ஆரம்பிச்சிருங்க, அந்நிய பாஷையில் ஜோமன ஆரம்பிச்சிருங்க. ஹலேலூயா. நம்ம வாழ்க்கை மாறட்டும். நம்முடைய சபையினுடைய தரிசனம் அதுதான். வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் அல்லது வெள்ளிக்கிழமை ஆராதனையில் கடந்து வந்து சத்தத்தை, தேவனுடைய வசனத்தை கேட்டு ஜபம் பண்ணி ஏன் தேவை சந்திக்கப்படணும் என்பதற்காக நம்ம சபை நடத்துறோம். இந்த சபைக்குள்ளே வருகிற ஒவ்வொருவரும் ரெண்டு காரியம் செய்யணும். என்ன தரிசனம்னா, உண்மையான ஆண்டவரை பின்பற்றுகிற சீஷனாக மாறணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் தான் எனக்கு பாத்திரன், என்னுடைய சீஷன், அவருக்கு உண்மையான சீஷனாக மாறணும். ரெண்டாவது, நமது மூலமாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். யோசிச்சு பாருங்கள், வருஷம் நாட்கள்லாம் வேகமாக ஓடிக்கிட்டுருக்கு. கர்த்தர் எப்படியாயினும் நமது மூலமாக ஒரு சில ஆத்மாக்கள் இயேசுவை அறிவதற்கு, அவருடைய சீஷராய் மாறுவதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஜபம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்க. சுவிசேஷந்தான் ஆண்டவராய இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகிற நேரம். இவைகளை அறிவியுங்க, சபைக்கு கொண்டு வாங்க, சின்ன குழுக்களுக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்து அவர்களே யாராக மாற்றுங்க, சீஷராக மாற்றுங்க. சீஷர்கள் என்று சொன்னால் நான் சொல்வேன், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். ரெண்டாவது, சீஷர்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் கற்றுக்கொள்கிறவர்கள். இயேசு என்ன செய்தார், சீஷர்களை தெரிந்தெடுத்து அவர்கள் தம்மோடு கூட இருக்கும்படியாய். மார்க்கு 3:14-15 வசனங்களை வாசிக்கிறோம். இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாய் தாம் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்முடைய சபையினுடைய தரிசனம், சீஷர் ஆகுங்கள், சீஷர் ஆக்குங்கள் என்று சொன்னால் இயேசுவை மாதிரியாக பார்க்கணும். இயேசு இந்த உலகத்தில் 33 வருஷம்தான் வாழ்ந்தார். அதில் 3.5 வருஷம்தான் ஊழியங்களை செய்தார். 30 வருஷம் அவருடைய ஊழியத்தின் காரியங்கள், அவருடைய வாழ்க்கையை குறித்தெல்லாம் எங்கேயும் அதிகமாக எழுதப்படலை. ஆனால் அந்த 3.5 வருஷத்தில் அவர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், அநேக ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார், ஆலயத்துக்குள்ளே போகும்போது உபதேசம் பண்ணினார், 3வதாக பலவித வியாதிகளை சுகப்படுத்தினார், 4வதாக அசுத்த ஆவிகளை துரத்தினார். அதுதான் இயேசுவினுடைய ஊழியம். அவர் திரளான ஜனங்களை சுகப்படுத்தினாலும், திரளான ஜனங்களுக்கு செய்திகள் கொடுத்தாலும், பிரசங்கம் பண்ணினாலும், அவர் 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர் என்ன செய்தாலும் தம்மோடு கூட இருக்கவும், அந்த 3.5 வருஷம் அந்த சீஷர்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை எல்லாம் சொல்லி கொடுத்தார், ஊமைகளின் மூலமாக சொல்லி கொடுத்தார், பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான காரியம், பரலோக ராஜ்யத்துக்கு உரிமையானவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஊழியங்களை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அதனால் தான் சீஷர் என்று சொன்னால், இயேசு சீஷர்களை எப்படி உருவாக்கினார் என்று சொன்னால், தெரிந்து கொண்டு, கொஞ்சம் பேர் தான், 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களோடு கூட தன் நேரத்தை செலவழித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதிகாரத்தை கட்டளையிட்டு ஊழியம் செய்கிறவர்களாக மாற்றினார். ஹலேலூயா. அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சொல்கிறாங்க, இது வந்து இமேஜினேஷன் கதைன்னு சொல்கிறாங்க, பரலோகத்துக்கு போன உடனே எல்லா தேவ தூதர்களும் வந்து கேட்டாங்களாம் இயேசுகிட்ட என்னவென்று சொன்னால், இயேசு இந்த உலகத்தில் பாலகனாய் பிறந்த சமயத்தில் காப்ரியல் தேவ தூதன் வந்து முழு உலகத்துக்கும் இயேசு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதை அறிவித்தார். அதே போல இயேசு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பி பரலோகத்துக்கு வந்து விட்டார் என்பதை தேவ தூதர்கள் போய் சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. ஆனால் இயேசு சொன்னார்னா, இல்லை, நான் 12 சீஷர்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன், அவர்கள் மூலமாக
இந்த முழு உலகமும் யாரை அறிந்து கொள்ளும்? இயேசுவை அறிந்து கொள்ளும். ஹலேலூயா. நமக்கு ஆண்டவர் வேலை கொடுத்துருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. சீஷன் என்று சொன்னால் இயேசுவை பின்பற்றுகிறவன், சீஷன் என்று சொன்னால் அவரிடத்தில் கற்றுக்கொள்கிறவன், சீஷன் என்று சொன்னால் குருவை போல குணம் உள்ளவன். நாலாவது, நம்ம செய்கிற ஊழியங்களின் நிமித்தமாக பரலோக ராஜ்யத்தை கட்டணும். ஹலேலூயா. யாரும் சொல்லாதீங்க, நாளைய ஆராதனைக்கு வர்றேன், ஆண்டவரை தோத்திரம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்கிறார், ஆமேன், அப்படி இல்லை. நம்மை ஆண்டவர் உயிரோடு கூட வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நமது மூலமாக ஒரு சில ஆத்துமாக்கள் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறணும். ஹலேலூயா, ஆமேன், ஆமேன், ஹலேலூயா. ஆண்டவராக தான் சொல்கிறேன், நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சம், நீங்கள் தான் உலகத்திற்கு உப்பு. அப்படிப்பட்ட சீஷர் கூட்டமாக மாறுகிறதற்கு தான் நம்ம சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரமல்ல, ஆங்காங்கு ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு ஏரியாவிலும் சிறு குழு இருக்குது. அந்த குழுவில் நீங்கள் கலந்து கொள்ளும்போது ஆண்டவரை பற்றி இன்னும் அறிந்து கொள்ளலாம். ரெண்டாவது, ஆத்துமாக்களை சேகரிக்கிறதற்காக சுவிசேஷ ஊழியத்தை செய்யலாம். மூன்றாவது, நீங்கள் குழுவாக இணைந்து அந்த வட்டாரத்துக்காக ஜபம் பண்ணும்போது வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், அந்த குடியார ஆவிகள், வித்தியாசமான ஆராதனையின் ஆவிகள், எல்லா ஆவிகளும் கட்டப்படும், ஜனங்கள் நடுவில் அற்புதங்கள் நடைபெறும். ஹலேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாருன்னா நம்மளை குழுவாக வச்சுருக்கார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்கள்லாம் வர்றீங்க, வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வர்றீங்க, நிறைய பேர் வந்து சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் அந்த சாட்சி சொல்கிறது நிறைய பேர் எனக்கு தெரியாது, பர்சனலாக தெரியாது. ஆனால் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு தான் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? சிறு குழுவாக சேர், சிறு குழுவாய் சேர்ந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுறோம், அவ்வளோதான். ஹலேலூயா. ஜெபம் பண்ணி நம்ம ஒருவர் ஒருவர் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருக்குள் வளர்ந்து ஊழியத்தை செய்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் ஆராதனையில் வந்து ஒரு சீனியர் பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்கறதுனால பரலோகத்துக்கு ஒருவேளை நம்ம போயிடலாம், ஆனால் ஊழியம் செய்யாமலே போய் நிற்போம். ஆனால் சிறு குழுக்களை போகும்போது ஜெபம் பண்ணுறதுக்கு கற்றுக்கொள்வீங்க, ஊழியம் செய்ய கற்றுக்கொள்வீங்க, ஒரு சில ஆத்மாக்களை கர்த்தருக்குள்ளே நடத்துவீங்க. அதனால தான் நம்ம சபையில் ஆராதனை மாத்திரம் முக்கியமல்ல, சிறு குழுக்களும் முக்கியம். அதில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் விசாரித்து குழுவோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க. நல்ல ஊழியம் செய்கிறவர்களாய், கர்த்தரோடு கூட கர்த்தருக்காக வளர்கிறவர்களாய், ஒரு நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாய், நமக்காக ஜெபிக்கிற ஒரு சிலர் இருக்கக்கூடிய ஒரு குழுவில் இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஆகையா, நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இது ஒரு புதிதான ஒரு மெத்தடா? ஆராதனையில் வந்து போனால் போதாதா? ஆதி திருச்சபையில் பாருங்கள், அப்போஸ்தல நடபடிகள் 5:42 வாசிக்கும்போது, தினந்தோறும் ஆதி திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் என்ன செய்தார்கள் என்றால், தினந்தோறும் தேவாலயத்திலேயும் எங்கேயும் கூடினாங்க, வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். ஹலேலூயா. ஆதி திருச்சபையில் விசுவாசிகள் என்ன காரியத்தை செய்தார்கள் என்றால், ஆலயத்துக்கு வந்தது மாத்திரமல்ல, எங்கேயும் கூடுனாங்க, வீடுகள் தோறும் கூடி இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணினார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களே நாள்தோறும் கர்த்தர் என்ன செய்தாரோ சபையிலே சேர்த்து கொண்டார். அப்போ யோசி பாருங்க, ஆதி திருச்சபையில் நடந்தது போல நம்முடைய சபைக்குள்ளேயும் ஒவ்வொரு நாளும் ஆத்மா ரட்சிக்கப்படணும். ஹலேலூயா. ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்காக ஒரு தேவதூதன் வரமாட்டாங்க, ஆண்டவர் நம்மளை தான் வச்சுருக்கார். ஒரு ஆத்மாவை பார்க்கும்போது என்ன பற்றி சொல்லணும்? இயேசுவை பற்றி சொல்லணும். அவர் தான் ஜீவனுள்ள தேவன், அவர் தான் நம்மை ரட்சித்தவர், நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறவர், நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறவர், நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறவர், நம்முடைய குடும்பங்களில் நிம்மதியை கொடுத்திருக்கிறவர். எத்தனை பேர் சாட்சி சொல்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் யார் செய்த காரியம்? இயேசு செய்த காரியம். அதனால்
ஆண்டவர் செய்த கிரியைகளை நம்ம மூடி வைக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக அந்த சுவிசேஷத்தை, ஆண்டவருக்காக அந்த சாட்சியை, எனக்கு நிம்மதியை கொடுத்த நம்முடைய சபையில் கற்று செய்கிற ஒரு பெரிய காரியம், நிறையா குடிக்க அடிமையாக இருந்தவர்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஹலேலூயா. அநேக குடும்பங்களின் நன்மை, அநேக குடும்பங்களின் பிலிசூனிய கட்டுகளிந்த கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்கிறார். பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார். எத்தனை நன்மை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதனால் இயேசுவை குறித்து பேசுகிறதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வேலையை செய்யணும். நமக்கு எல்லாருக்குமே வாய் இருக்குது, நம்மெல்லாம் ஊமை கிடையாது. அப்படிதான் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி பேசுகிறோம்? யாரையாவது விட்டு கொடுக்குறோமா? இந்த நாட்களில் ஃபோன் இருக்குது, சில சமயங்களில் திடீரென்று சொல்லி அந்த பக்கத்தில் இதில் பயங்கர சத்தம் கேட்கும். ஏன் இப்போ சண்டையாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஃபோனில் அப்படி கத்தி கத்தி பேசுகிற சண்டை போடுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் வாய் கொடுத்துருக்குது எதுக்காக? எல்லாரும் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த உதடுகளின் மூலமாக இயேசுவை குறித்து மற்றவர்களோடு கூட பேசுவேன். அவர் நன்மை செய்திருந்தார் என்றால் பேசுங்க. இங்கே வந்து சாட்சி சொல்கிறதுக்கு எவ்வளோ வேகமாக இருக்கும். அவங்க மைக் இல்லாட்டி பரவாயில்ல, மற்ற ஆத்மாவுக்கு யாரை பற்றி சொல்லுங்கள்? இயேசுவை பற்றி சொல்லுங்கள். ஜபத்தோடு சொல்லுங்கள். அந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படட்டும். நம்முடைய சபையில் நடக்கிற இன்னொரு அற்புதம் என்னவென்று சொன்னால், நான் கர்த்தருக்கு நன்றியாக இருக்கேன். சபைக்குள்ளாக வருகிற அநேக குடும்பங்களில் ஒரு நபர் தான் முதலாவது ஆராதனைக்கு வருவாங்க. அதுக்கு பிறகு அவர்களுடைய ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் முழு குடும்பத்தையும், முழு குடும்பம் மாத்திரமல்ல அவங்க கூட பிறந்தவங்க, அவங்களுடைய ஆன்டி அங்கிள் எல்லாரையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ஹலேலூயா. ஒரு சில சகோதரிகளின் மூலமாக ஆண்டவர் 75 பேர் 100 பேரை கூட கர்த்தர் நம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹலேலூயா. நம்ம வல்லமை உள்ளவர்கள். இதை கொடுக்கிறவர் பரிசுத்தாவியானவர், நல்ல பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டு நல்ல ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுங்கள், ஆத்மாக்கள் லட்சியப்படுவாங்க. இன்னைக்கு ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குதான்? பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றணும்னு சொல்கிறோம். இந்த சிலுவையினுடைய மேன்மை என்ன? இயேசு நமக்காக சிலுவை சுமந்து அவர் மரித்தது நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிற பலன் என்ன? ஏற்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் என்ன? அதை அறிந்து கொள்ளணும். சில சொல்லுவாங்க, 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு மரித்தார், அதுக்கும் இந்த 2000 வருஷம் போயிட்டு, இதற்கு என்ன கனெக்ஷன்? கெட்டு போகிறவர்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம், சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படி இருக்குதான்? பைத்தியமாக இருக்கிறது. இது என்ன பைத்தியக்காரங்க மாதிரி இயேசுவை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சில சொல்கிறாங்க. என்ன இயேசுவுக்கு பைத்தியக்காரங்களாக மாறிட்டீங்களா? பரவாயில்ல, நம்ம யாருக்காக பைத்தியக்காரங்களாக மாறலாம்? இயேசுவுக்காக. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் என்ன தெரியுமா? இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் தான் என்னது? நல்ல பலனை கொடுக்கறது, தேவ பலன். எப்பவும் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜபம் பண்ணும்போதும் அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். அந்த சிலுவையின் பாதத்தண்டில் நீங்கள் உட்கார்கிறது போல என்ன செய்யுங்க? உங்களுடைய கற்பனையில் கொண்டு வந்து அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு, இயேசுவே, 2 கரங்களையும் பார்க்குறேன், 2 கால்களையும் பார்க்குறேன், முள்மொழி அணிந்த உம்முடைய தலையை நோக்கி பார்க்கிறேன், ஆண்டவரே உம்முடைய மார்பை நோக்கி பார்க்கிறேன், முதுகை நோக்கி பார்க்கிறேன். அந்த இயேசு நமக்காக சிலுவை செய்து முடித்த கிரியைகள் தான் நமக்கு பலன். முதலாவது ஆண்டவர் கொடுக்குற பலன் என்னவென்றால், எபேசியர் 2:16-16 பார்க்கும்போது அவர் என்ன செய்தார்? பகையை சிலுவையில் கொன்று விட்டார். அதனாலே இருத்திரத்தாரே ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். 18வது வசனத்திலிருந்து போடுங்க. 18, நாம் இருத்திரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். சிலுவையின் மூலமாக முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, இயேசுவின் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்தில் சேருகிற சாக்கியம்.
இட் இஸ் அ ப்ரிவிலேஜ். சரியா, இந்த நாட்களில் நம்ம யாராவது போய் பொலிட்டிக்கல் லீடர் யாரையாவது பார்க்க முடியுமா? முடியாது. யாரும் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. யோசி பாருங்க, அது விழுங்கனே. பெரிய பெரிய பாஸ்டர்ஸை கூட பார்க்க முடியாது. யாரோ ஒருவர் ஜோம் பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்க்கணுன்னா அதுக்காக எத்தனை பெர்மிஷன் கிடைச்சா தான் நம்ம வர முடியும். நம்ம பாஸ்டர் பார்க்கணுன்னா கூட யாரும் நேரம் இல்லையெல்லாம் இந்த காலங்களில் வரவே முடியாது. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய ப்ரிவிலேஜ் சாக்கியம் என்னவென்று சொன்னால், இந்த சிலுவையின் மூலமாக இயேசுவினிடத்தில் போவதற்கு. இயேசு என்றைக்கு சிலுவையில் மரித்தாரோ அன்றைக்கு மேலிருந்து கீழ் வரைக்கும் அந்த திரைச்சீலை என்ன செய்ய கிழிக்கப்பட்டது. அது வரைக்கும் பிரதான ஆசாரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் பலியிட்ட அந்த இரத்தத்தை சுமந்து கொண்டு அவங்க மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் ஆண்டவர் தரிசிக்கிறதுக்கு காத்திருக்கணும். ஆனால் இந்த நாட்களே யாரானாலும் சரி, படித்தவர்களான படியாதவர்களான எந்த மக்களானால் என்ன மொழி பேசுதவர்களாக இருந்தாலும் எல்லாருமே இயேசுவின் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்தில் சேர்கிறது சிலாக்கியம். ஹலேலூயா, ஆண்டவருக்கு சொல்லுங்கள் சிலாக்கியம். சில சமயங்கள் நம்ம சில காரியங்களை செய்யும்போது இது உங்களுக்கு உரிய, அதாவது சில ஹோட்டலில் போய் தங்கும்போது சொல்லுவாங்க, இப்போ நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் சொல்லுங்கள், கால ஆகாரம் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு இந்த காம்ப்ளிமெண்டரி, காசு கொடுக்க வேண்டாம், அது ஃப்ரீ. சரியா, சில சமயங்களில் சில இடங்களுக்கு போகும்போது சில இடங்களில் வேலை பார்க்கும்போது மெடிக்கல் அல்லது நம்முடைய வீடு வாடகை, வீடுக்கு வாடகை கொடுக்காதபடி வாடகையெல்லாம் கம்பெனியும் கொடுப்பான். நமக்கு உரிய மெடிக்கல் செலவெல்லாம் கம்பெனியே செய்வான். அது ஒரு சிலாக்கியம். அதே போல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜீவனுள்ள தேவன் ஹலேலூயா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். அந்த அதிகாரமுடைய ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஹலேலூயா, அது சாக்கியமா இல்லையா? ஆமாம், நம்ம பேரண்ட்ஸாக இருந்தால் கூட பிள்ளைகிட்ட சொல்லுவோம், நீ கேட்குற எல்லாத்தையும் நான் கொடுக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். எவ்வளோ சிலாக்கியம் பாருங்கள். நம்ம சும்மா உட்காந்துருக்கோமே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எங்கள் தெரு ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, எங்கள் பட்டணம் ரட்சிக்கப்படணும், எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும், எங்கள் இன ஜனத்தார் ரட்சிக்கப்படணும், எங்களுடைய இன ஜனத்தாரெல்லாம் நித்திய அழிவுக்குள்ளே போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தினுடைய ஜெபம் பண்ணுங்க. இது பேரும் பிதாவாகிய தேவனிடத்தில் சேருகிற சிலாக்கியம். 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், 19வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. ஹலேலூயா, நம்ம எல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, ஆண்டவருக்கு அந்நியர் கிடையாது, நம்ம எல்லாம் அவருடைய சொந்த பிள்ளைகள். ஹலேலூயா, நம்ம எல்லாம் ஆண்டவருக்குள்ள ஒரே குடும்பம். ஹலேலூயா, ஆம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து 20வது வசனத்தில், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திபாரத்துமே கட்டப்பட்டவளாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறோம். 22வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறோம். நம்முடைய பிரதான, நம்முடைய இயேசு நமக்கு மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவருடைய மேலே பல அப்போஸ்தலர்கள் கட்டப்படுறாங்க. கர்த்தர் நம்மை ஜீவனுள்ள கல்லாக தெரிந்து கொண்டு அவருடைய ஆலயமாக நம்மை கட்டி கொண்டு வருகிறார். ஹலேலூயா, இதெல்லாம் எது நிமித்தமாக ஏற்படுகிறது? இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தது நிமித்தமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இன்றைக்கு எல்லாரும் தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே உம்மோடு கூட பேசுகிறது எனக்கு ஒரு சாக்கியம். அவருடைய பிள்ளையாக நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்தது ஒரு பெரிய சிலாக்கியம். யோசி பாருங்கள், இந்த உலகத்தில் கூட நம்மளை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனால் ஜீவனுள்ள தேவன் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்க அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ஹலேலூயா, நம்ம அந்நியர் அல்ல, வெளியே நிற்கிறவர்கள் அல்ல. மூத்த குமாரன் வெளியே நின்றுட்டு, தகப்பனே எனக்கு ஒரு ஆடு கூட நீ அடிக்கலையேன்னு கேட்டிருந்தார். ஆனால் நம்மெல்லாம் அவருடைய சொந்த பிள்ளைங்க. பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா?
கேளுங்கள், அவரை தேடுங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சிலுவையின் மூலமாக அற்புதங்களை செய்கிறார். அடுத்தபடியாக கொலேசியர் 1:20-22 வாசிக்கும் போது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் என்னத்தை உண்டாக்கி இருக்கிறார், சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. 21:1 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாக இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும், ஆண்டவர் நம்மளை எப்படி மாற்றியிருக்கிறாரோ, பரிசுத்தரா குற்றமற்றவர்களா கண்டிக்கப்படாதவர்களாய் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். 22:1 வாசிக்கும் போது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். 21:1 திரும்பவும் போடுங்க. நல்லா வீட்டில் போய் இந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானமாக வாசிப்பாருங்க. சில சமயங்களில் இந்த எபேசியர், கொலேசியர், கலாத்தியர் இந்த நிருபங்கள்லாம் வாசிக்கும் போது வேக வேகமாக வாசித்தா புரியாது. கொஞ்சம் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் முடியுமானா, கொஞ்சம் வயசானந்தான் முழங்கால் படியிட முடியாது. மற்றபடி முழங்கால் படிக்கிட்டு வேத வசனத்தை வாசிங்க. அந்த வேத வசனத்தை பாருங்கள். 21:1 நம்ம அந்நியராக இருந்தோம், துர்க்கிரியைகளினால் மனதில் சத்துருக்களாக ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தோம். ஆனால் நம்மளை ஆண்டவர் எப்படி மாற்றிட்டார் தெரியுமா, அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து குற்றமற்றவர்களாய் மாற்றிட்டான். ஹலேலூயா. பிசாசு சொல்லுவான், நீ அதை செஞ்ச இதை செஞ்ச. ஆமேன். மார்ட்டின் லூத்தர் அவர் ஜெர்மனி கொண்டிருக்கும் போது பிசாசு வந்துட்டாங்க. பிசாசு வந்து அவர் செய்த எல்லா பாவத்தையும் சுவரில் எழுதிக்கிட்டே இருந்தாராம். உடனே அதை பார்த்துக்கிட்டே இருந்தாராம் மார்ட்டின் லூத்தர். கடைசியாக கையில் மைக்கூடு வச்சுருந்தோம். முன்னால் வந்து நம்ம கூட நாங்கள்லாம் சின்ன கிளாஸில் படிக்கும் போது மை அந்த இது மையும் அந்த இதுக்கு எனது இப்போ மாதிரி பென்னெல்லாம் கிடையாது அந்த நாட்களில், அதான் தூக்கிட்டு போவோம் ஸ்கூலுக்கு. அதே மாதிரி மாட்டில் நூற்ற கையில் அது இருந்துச்சான், மைக்கும் அந்த எழுதுகிற க இதுவும் கோலும் அதே போல் மையும் இருந்துச்சான். அவர் எழுத எழுத கடைசியாக என்ன எழுத திரும்ப குறுக்க, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதின மாத்திரம் அல்ல, அந்த மையை எடுத்து எந்த இடத்துல பிசாசு நின்னது போல் அவருக்கு யோசனை வந்துச்சோ அந்த இடத்துல தூக்கி வீசிட்டான். நம்மை ஆண்டவர் குற்றமற்றவர்களாய் மாற்றியிருக்கிறவர். ஹலேலூயா. பரிசுத்தராய் மாற்றியிருக்கிறவர், கண்டிக்கப்படாதவர்களாய் மாற்றியிருக்கிறவர். யோசிப்பாருங்க, நான் ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் யோசிப்பேன் வேதத்தை வாசிக்கும் போது. இந்த பவுல், சவுலாக இருந்த பவுலா, சவுலாக இருந்தவரை ஆண்டவர் பவுலாக மாறினார். சவுலாக இருந்த காலத்தில் அவர் என்னெல்லாம் பாவம் செய்தார் என்று சொல்லி வேதத்தில் போடவே இல்லை. சரியா, அவர் சிறைச்சாலைக்குள்ள பெண்களெல்லாம் சிறைப்படுத்தினாராம். பல காரியத்தை பொதுவாக போட்டிருக்குமே தவிர இந்த இதுன்னு போடலை. நம்ம ஆண்டவர் யார் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை எண்ணாதவர், நம்முடைய அக்கிரமங்களை எண்ணாதவர், நம்மை கண்டிக்காதவர். அவர்கிட்ட போனால் போதும், அவரை ஏற்றுக்கொண்டால் போதும் எல்லா பாவத்தையும். யோசி பாருங்க, அந்த கெட்ட குமாரன் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்தார் என்று சொல்லி வேதத்தில் போட்டாலும், தகப்பனை சந்திக்கும் போது தகப்பன் சொல்லலை, நீ இங்கே போய் உன்னுடைய பணத்தை எல்லாம் இந்த வேசிக்கிட்ட போய் நீ செலவழிச்சியே, இப்படி ஒன்று வீணா செலவழிச்ச ஒன்றும் ஆண்டவர் சொல்லலை. அதுதான் நம்முடைய தகப்பன். ஹலேலூயா. அவர் நம்மை கண்டு நம்மை குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக நம்முடைய மாம்ச சரீரத்தில் சிலுவையின் மூலமாக அடைந்த மரணத்தினாலே நம்மை அவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஹலேலூயா. அடுத்த ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், கொலேசியர் 2:14-15 வாசிக்கும் போது, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, 15:15 வாசிக்கிறோம், துரைத்தனங்களை, பிசாசின் துரைத்தனங்கள் அதிகாரங்களை இயேசு என்ன செய்தார், உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் பிசாசை ஆண்டவர் வெற்றி சிறந்தார். பிசாசு யார் தெரியுமா,
ஒருத்தர் பயப்படாதீங்க, உங்களுக்கு விரோதமாக என்ன தான் செய்தாலும் அது நிச்சயமாக வாய்க்கப்படாது, வாய்க்காது. ஏனென்று சொன்னால் அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்ரு. யாருக்காவது மனசில் வேதனை வந்துச்சுன்னா சத்தமாக சொல்லுங்க, பிசாசுக்கு நல்லா காது கேட்கும், தெரியுமா? சரியா? இயேசு எப்பவுமே பிசாசை துரத்தும் போது அவர் உரத்த சத்தமாய் சத்தமாய் அதை அதட்டினார், பிசாசு புறப்பட்டு போயிட்டு கையை பிடிச்சி அல்லது மண்டையை பிடிச்சி முடியை பிடிச்சி இயேசு ஆட்டவே இல்லை. என்ன செய்தார்? சத்தமாக பேசின. அதே போல் உங்கள் வீடுகளில் ஏதாவது பிசாசின் கிரியை காணிச்சா நீங்கள் சத்தமாக தோற்கடிக்கப்பட்ட சத்ருவே, எங்கள் மேலே, எங்கள் பிள்ளைங்க மேலே, எங்கள் பிள்ளைகளுடைய எஜுகேஷன் மேலே, எங்களுடைய பிஸ்னஸ் மேலே உனக்கு அதிகாரம் கிடையாது, நீ தோற்கடிக்கப்பட்ட சத்ரு அப்படின்னு சொல்லுங்க. அது தோற்கடிக்கப்பட்டு ஓடி போகும். ஐயோ அப்படியா? யாரை கூப்பிடலாம்? யார் வந்து அந்த பிலிசூன்யத்தை எடுப்பா? யார் வந்து அந்த மந்திரத்தை எடுப்பான்னு தேடாதீங்க. அப்படியெல்லாம் பைபிளில் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் யாருக்கு அதிகாரம் கொடுத்தார்? நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்க. விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதிகாரம் கொடுத்து அவைகளையா இயேசு துறைத்தனங்களையும் பிசாசின் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவையின் மேல் வெற்றி சிறந்தார். அடுத்தபடியாக எப்ரேயர் 12:24 வாசிக்கிறோம், அவர் சிந்தின இரத்தம் ஆபேலுடைய இரத்தத்தை பேசினதை பார்க்கிறோம். நமக்கு என்னதை பேசணும் தெரியுமா? நன்மையானதுகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினத்தில் வந்து சேர்ந்தீர். இயேசு கையில் எதை வச்சிருக்கிறார்? அவருடைய இரத்தத்தை வைத்திருக்கிறார். ஆபேலுடைய இரத்தம் எனக்கு செஞ்சிச்சு, காயின் மேலே பலி, அவருக்கு மேலே பழி சுமத்துங்கன்னு பேசிச்சு. ஆனால் இயேசுவின் இரத்தம் நன்மையானவைகளை பேசும் இரத்தம். ஹலேலூயா! அந்த இரத்தம் நம்முடைய வீட்டு வாசல்களில் தெளிக்கப்படட்டும். உங்களுக்கு பயமாக இருந்தால் வீட்டுக்குள்ளாக அந்த இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் என்று சொல்லுங்கள். அதுக்காக போய் எண்ணெயை வாங்கி தண்ணியை பிடிச்சி அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம். விசுவாசத்தோடு கூட இயேசுவின் இரத்தத்தை தெளிங்க. பிசாசுக்கு எந்த விதத்திலும் அதிகாரம் கிடையாது. அந்த இரத்தம், அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த இரத்தம் பூசப்பட்ட போது சங்கார தூதன் என்ன செஞ்சிட்டான்? கடந்து போயிட்டான். நம்ம வீடுகளுக்குள்ளே எந்த விதமான அந்தகாரத்தின் கிரியைகளும் வராதபடி நம்ம வீட்டின் கதவுகளில் என்ன செய்யலாம்? இயேசுவின் இரத்தத்தை பூசணும். நன்மையானவைகளை பேசும் இரத்தம். 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம், அவருடைய நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஹலேலூயா! என்ன பலவீனம் இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்களோ போகலையோ எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஒரு தழும்புகள் பட்ட குணமாக்கும் வல்லமையுள்ள ஆண்டோடைய கரம் இருக்குது. ஹலேலூயா! அது தழும்புகள் பட்ட கரம். எப்படியாக உயிர்த்தெழுந்த உடனே அந்த தழும்பெல்லாம் போயிடும். ஆனால் இயேசுவுக்கு அந்த தழும்பு இருந்துச்சு. அந்த தழும்புகளால் நாம் குணமானோம். சுகத்தை கொடுக்கிற தேவன், பாவங்களை மன்னிக்கிற தேவன், அந்நியராக இருந்த நம்மை அவர் தம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அவருடைய சன்னிதானத்தில் சேருகிற சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சிந்தன ரத்தம் நமக்கு நன்மையானவர்களை பேசுகிறார். இந்த சிலுவையை சுமக்க வேண்டுமென்றான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுயத்தை சாகடிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவை தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவசியம். கலாத்தியர் 5:24-25 பார்க்கும்போது கிறிஸ்துவின் உடையவர்கள். இப்போ இயேசுவின் இரத்தத்தினால அவர் சம்பாதித்த சகலவித சாக்கியத்தின் மூலமாக நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். நம்மெல்லாம் யாரு? கிறிஸ்துவின் உடையவர்கள். யாராவது இயேசுவுக்கு சொந்தமாக இல்லாதவர்கள் இந்த இடத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் நம்ம ஆண்டவருடைய கரம் மாத்திரம் எங்கேயும் பாருங்கள். இயேசுவினுடைய அந்த எந்த இந்த நாட்களையும் அங்கே ஸ்டாச்சுஸ் நிறையா இதெல்லாம் இயேசுவினுடைய இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஒன்றுமே கையை கட்டிட்டு நிற்கிறாப்ப நம்ம பார்க்க முடியாது. இயேசு எப்படிப்பட்டவ? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற ஆண்டவர். இயேசுவை அறியாதபடி, இயேசுவை அனுபவிக்காதபடி இந்த ஆலய ஆராதனைக்குள் யார் வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கே ரட்சணியனா ஆண்டவர் சொல்கிறார், நீ யாராக மாறு? கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாறு.
நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்துவின் உடையவர்களாக நம்ம காணப்படும் போது பிசாசு நம்மளை பார்த்து பயப்படுவான். விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவின் உடையவர்களை பார்த்து பிசாசு பயப்படும். கிறிஸ்துவின் உடையவர்களுக்கு விரோதமான எந்த மந்திரமும் கிடையாது, எந்த விதமான பிலிசூனியும் கிடையாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிற தேவன். ஹலேலூயா. கிறிஸ்துவின் உடையவர்கள் என எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிற மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எங்கே இருப்பாங்க? சிலுவையில் அறைந்திருப்பார்கள். 25வது வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். நமக்கு என்னெல்லாம் அவசியம் என்று சொன்னால், முதல்ல ரட்சிப்பு அவசியம். ரட்சிப்பு என்று சொன்னால் அதுக்காக வேற ஒரு காரியம் இல்லை, விசுவாசத்தோடு இயேசுவே உள்ளத்துக்குள் வாரும். நான் இம்மட்டும் செய்த என் பாவங்களெல்லாம் மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் நம்பி பாருங்க. அன்றைக்கே உங்களுடைய பெயர்கள் எங்கே எழுதப்படும்? அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அவருடைய பிள்ளையாக மாறிடும். அவருடைய பிள்ளையாக மாறின நீங்கள் என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வரணும். உங்களுடைய வீடுகளின் பக்கத்தில் இருக்கிற சிறு குழுவுக்கு போய் கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும்? வளரணும். ஹலேலூயா. தனியாக ஜபம் பண்ணணும். தனியாக வேதத்தை வாசிக்கணும். வேதம் வாசிக்கும் போது என்ன வாசித்தோம்ன்றது ஞாபகம் இருக்கணும். சரியா? நிறையா பேருக்கு இன்னைக்கு காலையில் என்ன வாசிங்கன்னு ஞாபகம் இருக்குதா? கையை வைத்த வேண்டாம். நான் டீச்சர் இல்லை, கை வைத்த வேண்டாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள் என்ன இருக்குது. காலையிலேயே ஆண்டவர் என்னெல்லாம் பேசுகிறேன், அந்த அதிகாரத்தில் என்னெல்லாம் பேசணும், அது அப்படியே மண்டைக்குள்ளே இருக்கணும். அதை வச்சு தான் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிய தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்குள் வளர முடியும். வளர்கிறன்னா பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெறணும். இந்த நாளிலும் இன்னும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள் அவர் ஆவியினாலே பிழைத்திருந்தால் நம்ம எப்படி நடப்போம் என்றால், ஆவிக்கேற்றபடி நடப்போம். அப்போ ஆவிக்கேற்றபடி நடக்கலாட்டி என்னது கிரியை செய்திருமா? மாமிசமும் அதன் ஆசைச்சைகளும். மாமிசம் என்று சொன்னால் கோபப்படு, சண்டை போடு, இந்த இடத்துல நீ பயங்கரமான வைராக்கியத்தோடு இரு, உங்கள் அம்மா இப்படி பேசிட்டாங்களே, உங்க கூட பிறந்தவங்களை இப்படி பேசிட்டாங்களே, வைராக்கியமாரு, இதெல்லாம் என்னது? மாமிசத்தின் இச்சைகள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? மாமிசத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்களாய் காணப்படுவார். கலாத்தியர் 5:16 வசனத்தில் வாசிக்கும் போது நான் சொல்லுகிறது என்னவென்றால், எப்படி நடந்து கொள்ளுங்கள் எல்லாரும், எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாம். நம்ம எப்படி நடந்து கொள்ளணுமா? ஆவிக்கேற்றபடி நடந்து நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. நமக்கு அடிக்கடி நம்முடைய குடும்பங்களின் சூழ்நிலையில், பலவீனத்தின் நடுவில் பலவித போராட்டம் எடுக்கும்போது கோபம் வரும், எரிச்சல் வரும், ஒரு பொறுமை இல்லாத தன்மையெல்லாம் வருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மாம்சத்து இச்சையின்படி நடக்காத அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவிக்கேற்றபடி நடக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வோம்? சிலுவையில், சிலுவை என்று சொன்னால் ஒரு குறுக்க ஒரு மரம் இருக்குது, அதே போல் நேராக ஒரு மரம் இருக்குது. நேராக இருக்கிற இந்த அடையாளம்தான் இயேசுவுக்கு பிரியமாக நடக்குது. அந்த இயேசுவுக்கு பிரியமாக நடக்காதபடி நம்முடைய மாமிசம், நம்முடைய மனதில் ஏற்படுகிற பலவிதமான காரியம், உலகம், பாவங்கள், இவைகளின்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய நரகத்துக்கு தான் போகும். இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் உடனே யோசிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? ஒரு சிலுவை இருக்குது. அந்த சிலுவையே நான் சுமக்கணும். உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டதாக இருக்கிறது, நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். மாமிசம் அதனுடைய ஆசை இச்சைகளையே எங்கே அறைஞ்சிட்டேன்? சிலுவையில் அறைஞ்சிட்டேன். நான் யாரு? கர்த்தருக்குரியவள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஹலேலூயா. நம்முடைய வீடுகளெல்லாம் சமாதானத்தோடு இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும். கோபமோ சண்டையோ, ஒருவருக்கு ஒரு விரோதமான காரியமோ, விபச்சாரமோ, வேசித்தனமோ, காம விகாரமோ, விக்கிரக ஆராதனையோ, வைராக்கியங்களோ, பொறாமைகளோ நம்முடைய வீடுகளில் இருக்கவே கூடாது. நம்முடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி நல்லா இருந்தாங்கன்னா சந்தோஷப்படுங்க, அதுக்காக பொறாமப்பட. அவங்க வீடு வாங்கிட்டாங்களே, எனக்கு வீடு இல்லையே, பரவாயில்ல, நமக்கு ஒரு நித்திய வீடு பரலோகத்தில் இருக்குது. ஹலேலூயா. சந்தோஷமாக இருங்க, எல்லாவற்றுக்கும் சந்தோஷமாக இருங்க. கொடுத்தா ஆண்டவர் உங்களுக்கு சொந்த வீடு கொடுத்தா உடனே நீங்கள் சொல்லுங்கள், இது ஆண்டவரே உமக்கு சொந்தம்,
அதை நான் என்ன செய்ய மாட்டேன், பற்றி கொள்ள மாட்டேன். சிலுவை சுமக்கிறது என்ன என்னவென்று சொன்னால் ஆண்டவரை நேசிக்கிறது, ரெண்டாவது மாம்சத்தை அதனுடைய ஆசை இச்சைகளை வெறுத்த ஆண்டவருக்காக வாழுது, மூணாவது எதையும் இந்த உலகத்தை பற்றி கொள்ளாத ஆண்டவருக்காக அன்பு கூர்ந்த ஆண்டவரையே பின்பற்று. அதை தான் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள் தான் தன்னுக்கு பாத்திரார் என்று சொல்கிறார். நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்க்குறோம், நம்முடைய பிள்ளைகளை காட்டிலும், நம்முடைய தாய் தகப்பனை காட்டிலும், நம்ம கூட பிறந்தவர்களை காட்டிலும் யாரை ரொம்ப நேசிக்கணும்? இயேசுவை நேசிக்கணும். ஹலேலூயா. இயேசுவை நேசிக்கிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்க எந்த ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், சொந்த வீடு கொடுத்துருந்தா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இந்த வீடு ஆண்டவரே புற ஜாதிகள் வந்து ஒரு ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய வீட்டில் ரட்சிக்கப்பட்டது போல இந்த வீட்டின் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். ஹலேலூயா. ஆண்டவர் சமூகத்தினுடைய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க, பற்றி கொள்ளாதீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இந்த இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் எழும்பி நின்று ஜபம் பண்ணலாம். ஜபம் பண்ணின பின்பு கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை கொடுக்கலாம். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த நாட்கள் முதற்கொண்டே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமான எக்ஸ்ட்ரா பணத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னால் நீங்கள் அந்த பில்டிங் ஃபண்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தான் கட்ட போகிறோம். கர்த்தர் அந்த இடத்த கட்டுவதற்கு நம்மால் முடிந்த அளவுக்கு ஆண்டவருக்காக கொடுப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். எல்லார் கரங்களை உயர்த்தி பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற அத்தனை பேரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு ஒரு ஆவி நிறைவை தாரும் ஆண்டவரே, நான் ஆவிக்கேற்றபடி என் வாழ்க்கையில் நடந்து கொள்ள உதவி செய்யும். ஒருவேளை உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படாதவராக இருக்கலாம், கணவர் இயேசுவை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த சிலுவையை சுமந்து கொண்டு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் விசுவாசத்தோடு கூட நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படட்டும். ஆமேன். அந்நிய பாஷையில் ஆண்டவரோடு பேசுங்க. நாள்தோறும் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவர் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமக்க வேண்டும் என்றால் நமக்கு பரிசுத்த ஆவி பலன் தேவை. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை ஒரு புதிய அபிஷேகத்தினால் இன்றைக்கு நிரப்பும். ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தினால் நிரப்பும். எங்களுக்காக வானம் திறக்க பழட்டும் ஆண்டவரே. ஆமே. நீர் உம்முடைய சிலுவையை சுமந்தபடியினால அந்த சிலுவையின் சுவிசேஷத்தின் மூலமாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் சோத்திரம். இந்த உலகத்தில் நாங்கள் உமக்காக வாழ்வதற்கு சிலுவையை சுமந்தவர்களா, இயேசுவை பின்பற்றுவதற்கு, ஆமேன், இயேசுவை வெளிப்படுத்துகிறதற்கு, உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறதற்கு, ஆண்டவரே உண்மை சீஷனாய் மாறுவதற்கு, மற்றவர்களை சீஷனாக மாற்றுகிறதற்கு எனக்கு அபிஷேக தைலத்தை தாரும் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு அபிஷேக தைலத்தை தாரும். ஆமேன். முடியுமானவர்கள் ஆமேன் அந்நிய பாஷையிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படட்டும். ஒரு ஷிகரபா ரகபாலபா, ஒரு புதிய அக்னி, ஒரு புதிய அக்னி. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர். ஆமேன். ஜப ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார், விண்ணப்பத்தின் ஆவியை கொடுக்கிறார். ஆவியானவர் என்ன ஜபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார். ஒரு அக்கமா நக்குலமா சக்கரமா ரக்கலமா சக்கதரமா நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாரும். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆமேன் இயேசுவின் நாமத்தினால் ஆவியில நிறைந்த ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லார் கரங்களில காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள்.
காணிக்கை எடுத்துக்கொண்டு ஆமென் காணிக்கையை உயர்த்தி பிடித்து ஆண்டவர் சமூகத்தினை ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளட்டும், நம்ம கொடுக்குற அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளட்டும், பில்டிங் ஃபண்டை ஏற்றுக்கொள்ளட்டும், அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் இந்த உலகத்திலும் மறுமையிலும் கொடுக்கட்டும். இயேசுவே, கடன் தொலையோடு இருக்கிறவர்களுடைய கடன்களெல்லாம் மாற்றிக்கொடும் ஆண்டவரே. ஆமென். ஜபக்குறிப்புகளை எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொருடைய ஜபக்குறிப்புகளையும் கேட்டு பதில் தாரும். இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமைப்பட இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமே. இப்பொழுது அறிவிப்புகள் கொடுக்கப்படும், உட்காருங்க. அறிவிப்புகள் கொடுக்கப்படும், அப்புறம் பாடல்கள் படிக்கப்படும். அந்த நேரத்தில் காணிக்க வாங்குகிறவர்கள் காணிக்க வாங்க. சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும் பெண்கள் ஆராதனை, மாலை 6 மணிக்கு நடைபெறும் அற்புத மாலை ஜெபம், சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் வாலிபர் ஆராதனை, இவைகளில் கலந்து கொள்ளுங்கள். ஞாயிறு ஆராதனை என்எல்ஏஜியில் காலை 5 மணி, 7 மணி, 9 மணி, 11 மணி, 12:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் 6:30 மணிக்கும் நடைபெறும். 9:30 மணிக்கு சத்தியம் டிவியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். என்எல்ஏஜியில் காலை 5 மணி முதல் 7 மணி வரையும், 9 மணி முதல் 11 மணி வரையும், 11 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் ஜபம் நடைபெறும். என்எல்சிசியில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜபம் நடைபெறும். சபையார் உங்கள் ரிஜனுக்கு குறிக்கப்பட்ட நாளில் கலந்து கொள்ளுங்கள். சபை கல்வி வகுப்புகள். வகுப்புகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணி, 9 மணி மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெற்று வருகிறது. இதில் கிறிஸ்தவ வளர்ச்சி, ஆவிக்குரிய பெற்றோர், பராமரிப்பு குழு தலைவர் பயிற்சி, குடும்ப ஆசீர்வாதம் போன்ற பாடங்கள் வருகிற ஞாயிறு மாலை 5 மணிக்கு ஜூமில் சகோதரி கெட்சியால் மோகன் அவர்கள் தலைமைத்துவ பயிற்சி பாடம் நடத்துவார்கள். சபையா படித்து பயன்பெறுங்கள். புது வாழ்வு குழு கொண்டாட்டம் வருகிற புதன்கிழமை 20ஆம் தேதி 6 மணிக்கு நமது சபையில் நடைபெறும். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் மூலம் செலுத்த nlg.in/giving அல்லது ரேசேபே மூலமாகவும் 9884097774 என்ற ஜிபே எண்ணிற்கும் செலுத்தலாம். மேலும் நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் கம்யூனிட்டி என்ற பெயரில் செக்காகவும் அனுப்பலாம். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. உம்மையன்றி உலகில் யாரை பாடுவே, உமக்காய் தினமும் எங்கும் ஓடுவே. உம்மையன்றி உலகில் யாரை பாடுவே, உமக்காய் தினமும் எங்கும் ஓடுவே. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, அற்புத தேவன் நீரே, அதிசயமானவ நீரே. காலமெல்லாம் என்னை வழி நடத்தி, கரை திரைப்படாமல் காத்திடுமே. காலமெல்லாம் என்னை வழி நடத்தி, கரை திரைப்படாமல் காத்திடுமே. தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டி, தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டி. அழைத்தவ நீரே உண்மை உள்ளவர், அழைத்தவ நீரே உண்மை உள்ளவர். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவ நீரே, அற்புத தேவன் நீரே, அதிசயமானவ நீரே. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி யாரெல்லாம் வாஞ்சையோடு இருக்கிறீங்க, நான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றவங்க முன்பதாக வருவீர்கள் என்று சொன்னால் பாஸ்டர்ஸ் ஒய்ஃபுங்க உங்கள் தலை மேலே கையை வைத்து ஜெபிக்க ஆயத்தத்தோடு இருக்கிறாங்க. அதனால் எழும்பி நின்று நம் தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்கள், வாஞ்சையோடு இருக்கிறவங்க முன்பதாக வந்து நின்று கொள்ளுங்கள்.
உங்களுக்காக ஜெபிப்பார்கள். இந்த தேவைகளுக்கான ஜெபம் முடிந்த பின்பு உங்கள் தலையிலே கை வைத்து பாஸ்டர்ஸ் மனைவிகள் ஜெபிக்கும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். எல்லார கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, மணிவண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மஞ்சள் காமாலை குணமடைய, தேவகி மனநிலை மாற, ஆண்டவரே சாரா மூட்டு வலி நீங்க, அம்மு வீரம்மாள் சர்க்கரை வியாதி சுகம் கிடைக்க, கிரி ரெண்டு கிட்னி செயலிழந்து விட்டது சுகம் கிடைக்க, ஜனனி தலையில் ரத்தம் வடிகிறது ஆண்டவரே சுகத்தை கொடுப்பதற்காக வேண்டியிருக்கிறாங்க. நதியா காது கேட்கவில்லை சுகமடைய, ஜோசப் இருதய பிரச்சனை மாற, ஜெயக்குமார் கொழுப்பு கட்டி கரைய, பூங்கொடி மேரி வீசிங் பிரச்சனை சுகமாக, அருமைநாதன் காலில் அடிபட்ட காயம் மாற, பூவனா ஜுரம் நீங்க, ஐசக் சளி சுகமடைய, சரோஜா இருதய பிரச்சனை மாற, சீனிவாசன் ஆனந்த பாபு திருநாவுக்கரசு இப்படிப்பட்டவர்கள் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை பெற, தாமஸ் குடிப்பழக்கம் மாற, பாஸ்கருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சொல்லப்பட்ட பெயர்கள், சொல்லப்பட்ட வியாதிகளிலிருந்து, அடிமை தனங்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தருவீராக ஆண்டவரே. வெங்கடேஷ்காக, சுரேஷ்காக, அலிமா மனோஜ்காக, நாசர்காக, அப்பு சீனிவாசன், ஆனந்த பாபு திருநாவுக்கரசு, பிரசாந்த், சாரநாத் ஆண்டவரே, அப்னேஸ்வரன், வள்ளி, நடக்கும்படியாய் அவர்கள் எல்லாம் எழும்பி நடக்க கால்களை பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். திவ்யா, அஸ்வினி, எப்சிபா, இலக்கியா, சோபனா, அனிதா, ஸ்டெல்லா 20 வருட குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. ரஞ்சினி 6 வருட குழந்தை பாக்கியம் இல்லை ஆண்டவரே. காலங்கள் உமக்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே. இது உமக்கு லேசான காரியம். ஒரு குழந்தையை சிருஷ்டித்து உருவாக்கி கர்ப்பத்திலே வைப்பீராக. கடன் பிரச்சனை மாறும்படியாய் ஆண்டவரே. ரேணுகா தேவி, சசிகலா, சாரா, ஜாஷ்வாக்காக, வெங்கட்ராமனுக்காக, ஹரிராமன், ரமேஷ்காக, லட்சுமி, ஆறுமுகம், வடிவு, நாகராஜ், ஸ்டெல்லா, முருகன், தீனன், கவிதாக்காக ஜெபிக்கிறோம். ராஜன், காயத்ரிக்காக ஜெபிக்கிறோம். குமார், 4 கோடி ரூபாய் கடனில் இருந்து விடுதலை பெற வேண்டும். அவருக்கு யார் பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டுமோ அந்த வரவேண்டிய பணங்களை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. வானத்தின் பலகணிகளை திறந்து அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். படிப்பிற்காக எழுதி கொடுத்திருக்கிற ரேஷனுக்காக, சுவேதாக்காக, அஸ்வினிக்காக, ஜனனிக்காக ஜெபிக்கிறோம். நீட் எக்ஸாம் எழுத வேண்டும் என்று சொல்லி ஆயத்தத்தோடு இருக்கிறவர்களுக்கு நல்ல ரிசல்ட்டை நீர் கட்டளையிடுவீராக. ஜெனிஃபர், எஃப்சிபாக்காக, மாலா, அனுஷாக்காக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே பதிலை நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர வேலை கிடைக்க சாம்வேல், தீபிகா, மாலினி, ராஜன், சோஃபியா, வைஷ்ணவிக்காக, நந்த கிஷோர்க்காக, விஷ்ணு, சோஃபியாக்காக, கற்பகம், பியூலா, சந்திரனுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை செய்யும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். எல்லா தடைகளையும் நீக்கி ஒரு வேலை வாய்ப்பை நீர் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. திருமண தடை நீங்கும்படியாய் கீர்த்திக்காக, கல்பனா, கோந்தண்டராஜ், இம்மானுவேல், ஜெயசீலன், ஜெசிந்தா, எப்சிபா ஆண்டவரே, பாலாஜிக்காக, சர்மதிக்காக ஜெபிக்கிறோம். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் எல்லாரும் திருமண தடைகள் நீக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ வேண்டும். விக்னேஷ், சாரநாத், மேரிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த குடும்பங்களை இணைப்பீராக. ரட்சிப்பிக்காக கேட்டு எழுதியிருக்கிற இம்மானுவேல், ஹரி, நித்யானந்தம், அருண்குமார், லூதுசாமிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இன்னும் அநேகர் கேட்டு இருக்கிறாங்கப்பா, ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. யாரெல்லாம் இந்த இடத்துல என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் அந்த பெயர்களை தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் வல்லமை அவர்களை தொடுமடியாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கஸ்தூரி இடம் இருக்க வேண்டும். ரெபேக்கால் கோர்ட் கேஸ் முடிவுக்கு வர வேண்டும். மாலினிக்கு வேலை சென்னைக்கு மாற்றி வர வேண்டும். கரங்களை அசைத்து கேட்கலாமா? ஆண்டவரே, உமால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மனிதர்களால் கூடாதது என் தேவனால் கூடும் ஆண்டவரே. சங்கர், சிங்கமுத்து ஆண்டவரே, கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்க வேண்டும். ஆனந்தன், வேலை கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. ரமேஷ், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். சங்கீதா, ஸ்ரீமதி, துளசி, பில்லி சூனியம், விடுதலை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுதலை
விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. சத்யா, தவறான தொடர்பு துண்டிக்கப்பட வேண்டும். தனுஷ் தங்கராஜனுக்காக காலேஜில் இடம் கிடைக்க வேண்டும். அருள்தாஸ் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், குடும்ப சமாதானம் பெற வேண்டும். ராஜேஸ்வரி வீடு கட்டப்பட வேண்டும். ஜேம்ஸ் நல்ல ஊழியம் செய்ய வேண்டும். பவித்ரா ஜனனி சுக பிரசவம் உண்டாக வேண்டும். வளர்மதி பயத்தின் ஆவி மாற வேண்டும். சுலோச்சனா வீடு வாடகைக்கு கிடைக்க கணேஷ் மாந்திரிக கட்டுகளிலிருந்து விடுதலை பெற. பாபுக்காக குடிப்பழக்கம் மாறி ரட்சிக்கப்பட தமிழரசி பிஎஃப் காசு கிடைக்கும்படியாய், வீடு வாங்கப்படும்படியாய் ஜெபிக்கலாம். இன்னும் சிலர் எழுதி கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே எல்லார கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் நீர். யெகோவா ஈரே உம்முடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. பிறந்த நாள் திருமண நாளை காண்கிறவர்களுக்கு ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டு முழுவதும் நீர் வலது கரத்தை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவீராக. வழி நடத்துங்க அப்பா ஆண்டவரே. வர வேண்டிய பணங்கள் வந்து சேரட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட கிருபை பாராட்டுவீராக. குடி பழக்கத்திலிருந்து விடுதலை தருவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் எல்லாவற்றை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.